என்னென்ன பொருள் நம்ம சொல்லியாச்சு சரிங்களா. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம ரெண்டாம் இடத்தை எப்படி இயக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தான தர்மங்களை வச்சு நம்ம எப்படி இயக்கலாம்னு பார்க்கலாங்க சரிங்களா. போர்டு தெரியுதா சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு உங்களுக்கு எப்படி கிளியரா இருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க ஹை குவாலிட்டியில வச்சீங்கன்னா கூட சில பேருக்கு வந்து மேபி அது இதுவும் இல்லாம இருக்கும், குவாலிட்டி இல்லாம இருக்கும். ஹை குவாலிட்டியில நீங்க போயிட்டு செட்டிங்ஸ் மாத்தினீங்கன்னா போர்டில் இருக்க நம்பர் எழுதுற எழுத்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியும். வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரெண்டாம் படம் சொல்றது அது என்னன்றது தெளிவா செய்யணும். நிறைய பேர் ரெண்டாம் படம்னு தெரியாது. இது வந்து இப்ப ராசி கட்டங்க சரிங்களா. இப்ப ஜோதிடமே தெரியலைனாலுமே இது ஒரு ராசி கட்டம் ஓகேங்களா. இது மேஷ லக்னம் சரிங்களா மேம். மேஷ லக்னம் சரிங்களா. இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளயும் 9 பாதங்கள் இருக்கும், நட்சத்திரங்கள் இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு ஓகேங்களா. இவருக்கு வந்து வருமானம் வரணும். வருமானம் வரணும் அப்படின்னா இதுல வந்து தாராகலன்ல எந்த நட்சத்திரங்கள் செட் ஆகுமோ அந்த நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திர உணவை இவங்க தானமா கொடுக்கலாம். புரிஞ்சுதுங்களா. இப்ப வந்து இப்ப ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வந்து ரோஹிணி நட்சத்திரம். இப்ப ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னா இதுல என்னென்ன வருது, அடுத்தது மிருகசீரிடம் இருக்குது, திருவாதிரை இருக்கு, புனர்பூசம் இருக்கு. அப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் மிருகசீரிடம் நல்ல சாதகமான நட்சத்திரம். அப்போ அப்போ என்ன பண்ணலாம், இந்த போன டைமே நம்ம வந்து போன லைவ்ல பார்க்காத நேயர்கள் போன லைவ்ல உங்களுக்கு உண்டான தாராப்பழம் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. தாராப்பழம்னா வெளிய ஜோதிடர்கள் பயன்படுத்துகிற தாராப்பழம் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு நல்லா சாதக தாரையில வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் உணவை இவங்க தானமா கொடுக்கலாம் சரிங்களா. இப்ப வந்து ரெண்டாம் இடம் பிரச்சனையா இருக்குது. இப்ப ரெண்டாம் இடத்துல எந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமா வருது அந்த அந்த நட்சத்திர உணவை தானமா கொடுக்கலாம். இதே குழந்தைனால பிரச்சனை. இப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைனால பிரச்சனை. பஞ்சாம் இடம் தான் சிம்மம் சரிங்களா. சிம்மம் அப்படிங்கும் போது அங்க மகம் பூரம் உத்திரம் இருக்கா. அப்ப இதுல வந்து யாரு அவங்களுக்கு குழந்தைனால பிரச்சனை வந்துட்டே இருக்குது, நம்மள வந்து படிக்க மாட்டேங்கிறான் குழந்தை, இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது பையன் வந்து அடமண்டா இருக்கான், இல்ல அத பொண்ணு ஏதாவது லவ் பண்ணுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்ல உடல்நல சரியில்லாம இருக்காங்க. அப்போ அப்படிங்கும் போது இதுக்குள்ள சாதகமான நட்சத்திரங்களை எடுத்து அந்த உணவை தானமா கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிளியர் ஆயிரும். இதெல்லாம் ஜோதிடர்கள் பரிகாரமா கொடுக்கறது. நான் வந்து இதுல ஓபனா சொல்றேன் நான் புரியுது சரிங்களா. அப்ப வந்து இப்ப இது அஞ்சாம் இடம். ரெண்டாம் இடம்னா நம்மளுக்கு வருமானம், குடும்பம், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை, வருமானம் சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் வந்து ரெண்டாம் இடம். அஞ்சாம் இடம் அப்படிங்கும் போது குழந்தை சம்பந்தது, குழந்தைக்கு சம்பந்தமான பிரச்சனை, இல்லை மனம் சம்பந்தமானது. ஒருத்தருக்கு மனமே பிரச்சனையா இருக்கு, நிறைய குழப்பங்களா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணலாம், தானம் கொடுத்துருந்தாலும் அவர் மனம்ல சரியாயிடும். பரிகாரமா செய்யும்போது சரியாயிடும். இப்ப நாலாம் இடம் வீடுனால பிரச்சனைங்க. வீடு வந்து வச்சிருக்கேன், என்னால விற்க முடியலைங்க, வேற வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், விற்க முடியல. இல்ல இடம் வித்துட்டு நான் வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன், அது நடக்க மாட்டேங்குது. இல்ல வண்டி மாத்தலாம்னு நினைக்கிறேன். இப்ப நம்பர்ஸ் பத்தி நிறைய சொல்றோம், நம்பர்ஸ பத்தி நிறைய சொல்றோம். அந்த நம்பர்ஸ் அது நீங்க சொல்றது ஓகேங்க, ஆனா இப்பதான் நான் வந்து ஒருத்தர் சொல்றாரு வண்டி எடுத்துருக்குறேங்கிறாரு, எத்தனையோ லட்சம் போட்டு வண்டி வாங்கிருக்குது. மேடம் நீங்க சொல்றேன் இப்பதான் இல்ல வாங்கினேன் மேடம், எப்படி மேடம் மதிப்பு வாங்க முடியும்னு கேக்குறாரு. அப்போ அதுக்கு உண்டான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த தானங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான வழி கிடைச்சிடும். உங்களுக்கு அப்பா குடம் சரியில்லை, அப்போ இங்கே இருக்கிற மேஷலக்னமா இங்கே இருக்கிற நட்சத்திரங்களை எடுத்து ஆக்டிவேஷன் அதாவது உணவு தானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான கிடைச்சிடும் சரிங்களா. இதே 10ஆம் இடம் தொழில். இப்போ தொழில் அவருக்கு பிரச்சனையா இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நட்சத்திரங்களை வந்து எது எந்த நட்சத்திரம் இவங்களுக்கு சூட்டபுள் ஆகுன்னு, அதாவது நான் ஏற்கனவே போன லைவ்லேயே கொடுத்தது, அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்க பாக்குற நேயர்கள் எனக்குன்னே ஒரு நோட் போட்டுக்கோங்க. அந்த நோட்ல போன லைவ் எல்லாம் பார்த்து ஒரு நோட் எழுதுங்க, அதோட கண்டினியூ தான் இப்ப வந்துட்டு இருக்குது சரிங்களா. இது வந்து பார்க்கும்போது புரியும், இது வந்து கண்டென்டா இல்லாம உங்களுக்கு கிளாஸா தான் இருக்குது. இப்ப வந்து என்ன பண்ணலாம், இந்த நட்சத்திரம் எல்லாம் நம்மளுக்கு சூட் ஆகுமா, உடனே அந்த நம்ம கொடுத்துருக்காங்கல்ல அதை வச்சு நோட் பண்ணலாம் சரியா. இப்ப
இருபத்தி ரெண்டு ரெண்டாவது நட்சத்திரமா நம்மளுக்கு சம்பத்து நல்லா இருக்கும், அப்ப அந்த நட்சத்திரம் அங்க இருக்குதான்னு பாத்துக்கலாம். சூப்பர், சரிங்களா? இப்ப அதை வச்சு என்ன பண்ணலாம், அந்த உணவு தானம் கொடுக்கலாம். எதுவுமே தெரியாதவங்க கூட எல்லா விஷயங்களும் இப்ப சொல்லிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி லாபம் மகிழ்ச்சியே இல்லைங்க, எனக்கு லாபமே வரமாட்டேங்குங்க, பிஸ்னஸ் பண்றேன் லாபமே வரமாட்டேங்குது அப்படின்னா, அப்ப இங்க இருக்கிற நம்பரை நம்ம எடுத்து நம்ம வந்து பண்ணலாம், சரிங்களா? பூரட்டாதி சதயத்துல நம்ம அவங்களுக்கு சாதகமான தாரையா வந்தா, எந்த நட்சத்திரக்காரங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு சாதகமா வந்தால் அந்த உணவை தானம் கொடுக்கலாம், அந்த நட்சத்திர நாள்ல கொடுக்கும், அந்த பாவம் சம்பந்தப்பட்டதை அவங்க எடுத்துக்கலாம், ஓகேவா? இதுல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன் நான். ஏன்னா இன்னும் டீப்பா சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுவே நம்ம 1.5 மணி நேரம் பேசிட்டோம் நினைக்கிறேன் இல்லையா? 1.5 மணி நேரம் பேசிட்டோம். ஏதாவது வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க, இதுல நம்ம அடுத்ததுக்கு போவோம். இந்த ரெண்டாம் பாவம் கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. நைன் செவன் ஃபோர் டூ